எல்லாருக்கும் வணக்கம். 11th எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், ஒரு வாசகம் வழக்கம் போல. டெய்லர் கோவன் சொல்லியிருக்காரு, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டெய்லர் கோவன். அறிமுகம் அதெல்லாம் நம்ம வாசிச்சுக்கலாம். ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாஸ்கோட கிராமாவை சொல்றாங்க. மே மாசம் 20ஆம் தேதி 1498 கள்ளிக்கோட்டை வந்து அடைகிறாரு. அதுக்கப்புறம் 1510 கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தனர். 601 கிழக்கு இந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. 14 சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றதுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். முதல்ல 601 கிழக்கு இந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. 614 சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றார். அதுக்கடுத்ததா பிளாசி போர் 1757, 100 ஆண்டுகளுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. 857 கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து இங்கிலாந்தின் பாராளுமன்றம் வழியாக இந்தியாவை ஆட்சி செய்து வந்தாங்க. 58 ஆங்கிலேய பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. இது சின்ன வரலாறுல இருக்கு. அதுக்கடுத்தா இந்த ஆங்கிலேயர் காலத்துல ஒரு மூணா பிரிக்கிறாங்க எக்கனாமிக்ஸ்ல. ஒன்று வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்றாங்க, 757 813 வரைக்கும் சொல்றாங்க. இந்த காலத்துல பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனி கருதியது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்த நிர்வாகம் வெற்றி பெற்றது. அப்ப எந்த காலம் சொன்னா வணிக மூலதன காலம், 757 to 813 அந்த காலத்துல சொல்றாங்க. அதுக்கடுத்ததா தொழில் மூலதன காலம், 813 to 58 வரையிலான காலம் தொழில் மூலதன காலமாகும். பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். இந்தியாவிலிருந்து கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கிருந்து முழுமை பெற்று இந்தியாவில் அதிக விலைக்கு விற்றதா சொல்றாங்க. இந்தியாவினுடைய பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தூக்கி எறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நிதி மூலதன காலம், இந்த காலத்துல தான் இந்தியாவில் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை மற்றும் கல்வியில் குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. இதனால் சில பயன்களும் விளைந்தன என்பதை மறுக்க முடியாது. அதுக்கடுத்ததா இந்திய கைவினைப் பொருட்களினுடைய நசிவு காலம், சில கதைகள்லாம் நமக்கு இருக்கு, அது வேணாம். அதுக்கடுத்ததா இந்திய நில உடைமை முறைகள் ரொம்ப முக்கியமானது. ஜமீன்தாரி முறை அல்லது நில சுவான்தாரா முறை, நிலம் யாருக்கு உரிமை என்பதை சொல்றது ஜமீன்தாரி உரிமை. நிலம் வந்து ஒரு ஜமீன்தாஸ்ட கொடுக்குறாங்க,
அப்படி கொடுக்கும்போது அவங்க நிலவரியை வசூலித்து அரசுக்கு செலுத்தணும். 11 பங்கில் 10 பங்கு அரசுக்கு செலுத்துகிறாங்க, மீதி ஒரு பங்கு அவங்களுக்கு ஊதியமாக கிடைச்சிடுது. அதை பார்க்கலாம். காரன் வாலிஸ் 93 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதன் பிறகுதான் ஜமீன்தாரி முறையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. 93 நிரந்தர சொத்துரிமை சட்டம், அதன் பிறகு ஜமீன்தாரி முறை. பதினொன்னுல 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும், மீதத்தொகை ஜமீன்தார்களுக்கு ஊதியமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததான் மகள்வாரி முறை. மத்திய பிரதேசம் பஞ்சாபிற்கு இது விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. கிராம மக்களால் ஆன குழுவினர் நில சொந்தக்காரர்கள் இருந்து நிர்வாகம் செய்தனர். அங்க நில உரிமை வந்து ஜமீன்தார்ஸ், இங்க நில உரிமை வந்து ஊர் மக்கள் குழு, அவங்கதான் சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். ஊர் மக்கள் ஒன்று கூடி நிலத்தை பிரித்து கொடுத்து அந்த வசூலை அரசுக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அந்த முறை தான் மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறைன்னு சொல்றாங்க. ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. இப்ப இருக்கிற முறை தான் சொந்த சாகுபடி முறை, விவசாயிகளிடமே நிலத்தை ஒப்படைச்ச முறை தான் ரயத்துவாரி முறை. அது முதன் முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க் மற்றும் கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த முறை ரொம்ப முக்கியமானது, ஏன்னா முதன் முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதுதான் தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம். இதெல்லாம் வாசிச்சு பார்த்துக்கலாம். கண்டென்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கடுத்துதான் தொழில் கொள்கை. 91 முந்தைய முக்கிய தொழில் கொள்கைகள் இருக்கு. அந்த கொள்கைகள் 48, 56, 77, 80, 90. கடைசி கொள்கை 91, முதல் கொள்கை 48. தொழில் கொள்கையை பார்க்கலாம். இந்த கொள்கை என்ன சொல்லுது? இந்திய தொழிலை நாலா பிரிக்கிறாங்க. ஒன்று பொதுத்துறை, இன்னொன்று பொது மற்றும் தனியார் துறை, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் என நாலா தொழில்துறையை இந்த 48 தொழில் கொள்கை பிரிக்குது. குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்குதுன்றாங்க. அதுக்கடுத்து 56 தொழில் கொள்கை பார்ப்போம். 1, 2, 3 48 தொழில் கொள்கை நாலா பிரிக்கிறாங்க. 56 தொழில் கொள்கையை மூணா நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. 1 17 தொழில்கள் அப்படின்றாங்க, இன்னொன்று 12 பிரிக்கிறாங்க, மூன்றாவது பிரிவு என மொத்தமாக மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. இது மகர்னோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. 2வது 5ஆண்டு திட்டம் யார் மாதிரி அடிப்புனா பிசி மகர்னோபிஸ் தான். அதே தான் இவரும் இங்கே வந்திருக்கிறாரு 56 தொழில் கொள்கையிலையும். பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா அது 56 தான். பசுமை புரட்சி ரொம்ப முக்கியமானது. இந்திய பசுமை புரட்சியின் தந்தையாக எம்எஸ் சுவாமிநாதன் இருக்கிறாரு. முதல் முதல்ல பசுமை புரட்சி 60-61 7 மாவட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு.
அந்த திட்டத்துக்கு பேரு வழிநடத்தும் திட்டம் அப்படின்ற பேர்ல ஆரம்பிக்கிறாங்க. 67-68 என்றதான் பசுமை புரட்சி என்ற பேர்ல இந்தியா முழுக்க அதை விரிவுபடுத்துறாங்க. முதல்ல வழிநடத்தும் திட்டம் 60-61 காலகட்டத்தில் 7 மாவட்டங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பசுமை புரட்சி. பசுமை புரட்சியினுடைய சாதனைகள் பார்க்கலாம். கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த சாதனைகள்லாம் டிராக்டர்கள், இயந்திரங்கள்லாம் வந்துச்சு. கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை வழங்கியது. இப்படி பல்வேறு சாதனைகளை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது மெயின்ஸில் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. இது ரொம்ப முக்கியமானது. பசுமை புரட்சினா வேளாண்மை, வெண்மை புரட்சி பால், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், தங்க புரட்சி பழம் மற்றும் ஆப்பிள், கருப்பு புரட்சி பெட்ரோலியம், வெள்ளி புரட்சி முட்டை, வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சி உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள். ரொம்ப முக்கியமான இதெல்லாம். அதுக்கடுத்தா பசுமை புரட்சியினுடைய பலவீனங்கள் கொடுத்துக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் பாருங்க. விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தண்ணீருக்காக பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது அப்படின்னு சில இதை கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கலாம். அதுக்கடுத்ததாக இரண்டாவது பசுமை புரட்சி 2006-2007 கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா 214 மில்லியன் டன் இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவது. 2006-2007 200 மில்லியன், 2020 400 மில்லியன் டன்னா, அதாவது 2 மடங்காக உயர்த்தணும்னு தான் இரண்டாவது பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது. அடுத்த 15 ஆண்டுகளில் 5% இருந்து 6% உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்குது. இதில் ரெண்டு நோக்கம்தான், 2006-2007 214 மில்லியன், 2020 400 மில்லியனாக மாற்றணும். அடுத்த 15 வருஷத்தில் 5% to 6% உயர்த்த திட்டமிடப்பட்டது. ரொம்ப முக்கியமான டேட்டா அது. இரண்டாவது பசுமை புரட்சியினுடைய தேவைகள் ஏன் தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததா இந்தியாவில் கூட ஃபேக்டரிஸ் அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இரும்பு எஃகு தொழில், இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகே, முதல் எஃகு தொழிற்சாலை எங்கன்னா வங்காள இரும்பு தொழில் அப்படின்ற பேரில் அமைக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் அமைக்கிறாங்க 870. 907 டிஸ்கோ ஆரம்பிக்கிறாங்க. 19 அதே டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பான்பூரிலும் தொடங்கப்பட்டது. இவை இரண்டும் தனியார் துறையாகும். முதல் பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் ஆகும். இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியா. பிரைவேட் கம்பெனிஸ் டிஸ்கோ 1907 அமைக்கிறாங்க. திரும்ப 1919 பான்பூர்லேயும் அதே டிஸ்கோவை ஆரம்பிக்கிறாங்க. முதல் பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது தான், எந்த நாட்டின் உதவியோடு அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ரூர்கேலாவோட ஒடிசா ஜெர்மனி கவர்மெண்ட், பிலாய் ரஷ்யா, துர்காபூர்லிருந்து இங்கிலாந்து, பொக்காரோ ரஷ்ய அரசு, பெரன்பூர் தனியார் துறையிலிருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ரஷ்ய அரசு, பெரன்பூர் தனியார் துறையிடமிருந்து 76 பெறப்பட்டது. சேலம் நம்ம தமிழ்நாடு, இந்திய அரசு நம்ம வெளிநாட்டு உதவி இல்லை அப்படின்றாங்க.
இந்திய அரசினுடைய நிதி உதவியால் பெறப்பட்டது. விஜயநகர் இந்திய அரசு, பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். கடைசி மூணு பாருங்க, எல்லாமே இந்திய அரசினுடைய உதவியோட பண்ணியிருக்காங்க. மேலே எல்லாமே ஏதோ ஒரு நாட்டின் உதவியோட. தனியார் தொழில் பெற்றிருக்காங்க, ஒன்று பெரன்பூர், இன்னொன்று பெரன்பூர். இது எல்லாமே வந்து செயலால் நிறுவப்படுது. டிஸ்கோவை தவிர மற்ற எல்லாமே செயலால் தான் நிறுவப்படுது. இந்த செயல் இரும்பு இந்திய எஃகு நிறுவனம் 74 நிறுவிருக்கிறாங்க. எஃகு உற்பத்தியில் உலக அளவில் 8வது உயரிய இடத்தில் உள்ளது. சணல் தொழில், வெளிநாட்டு செலாவணி ஈட்டப்படுகிறது, கணிசமான வேலைவாய்ப்பை அளிக்கிறது. 55 நவீனமயப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை அமைக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் ரேஷ்ரா அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்காங்க. சணல் தொழில் பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்கிறோம் நம்ம. உலக அளவில் கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடம், சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடம். அப்போ முதலிடம் யாருன்னா பங்களாதேஷ் சொல்கிறாங்க. பருத்தியும் நெசவு தொழிலும் இந்தியாவில், நெசவு தொழில் மிக பழமையானது, பருத்தி தான் சொல்றாங்க. பருத்தியும் நெசவு தொழிலும் சில டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை 18-18 குளோஸ்டர் துறைமுக நகரில் நிறுவுறாங்க. 54 கேஜியன் டோபர் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது. 18-18 குளோஸ்டர் துறைமுக நகரில் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டது. 54 மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்ததா சர்க்கரை தொழில். சர்க்கரை தொழில மூன்றில் ஒரு பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலம், மூன்றில் ஒரு பங்கு சர்க்கரையை உற்பத்தி செய்யும் மாநிலம் மகாராஷ்டிரா. அதுக்கடுத்ததா உத்தர பிரதேசம் சொல்றாங்க. அதுக்கடுத்து உரத்தொழில். உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழில் அப்படின்னு சொல்றாங்க. காகித தொழில், காகித ஆலை செராம்பூர்ல அமைச்சிருக்கிறாங்க. 812 ஒரு காகித தொழிற்சாலைகளின் பட்டியல் இந்தியா 15வது இடம். பட்டு தொழில் 2வது இடம், சீனா முதலிடம். உலக அளவில் 16% உற்பத்தியை இந்தியா கொண்டுள்ளது. இந்த டேட்டாஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, அசாமில் டிக்பாய் எனும் ஊரில் 89 வெற்றிகரமாக முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, 89 முதல் எண்ணெய் கிணறு அசாம் மாநிலம் டிக்பாய் என்ற இடத்துல தோண்டியிருக்கிறாங்க. ரொம்ப பழமையானது இதுதான். தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு எண்ணெயை வெளியில் எடுப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்த இதை கட்டுப்படுத்துறது ONGC தான், எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் அப்படின்றத. 56 தான் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவை கட்டுப்படுத்துறது எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம். 56 அமைக்கிறாங்க. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் என்ற இடத்துல அமைக்கிறாங்க. 56 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம். அதே போல 72 செயல் அமைச்சாங்க, அது இரும்பு சம்பந்தமான நிறுவனங்களை அது கட்டுப்படுத்துது. அதுக்கடுத்து சிறிய அளவிலான தொழிற்சாலைகள், இது எல்லாமே நம்ம ரீட் பண்ணிக்கலாம்.
எந்த டேட்டாஸும் இல்லை நமக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இல்லை. ஓகே, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் பார்க்கலாம். 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறு உற்பத்தி நிறுவனம்னா 25 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதான் மிகாமல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சிறு உற்பத்தி நிறுவனம்னா 25 லட்சம் to 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். 25 லட்சம் to 5 கோடி அந்த அளவில் இருக்கணும். நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா 5 கோடிக்கு அதிகமான ரூபாய்க்கும், அதாவது 5 கோடி to 10 கோடி அளவில் இருக்கணும். அது உற்பத்தி நிறுவனங்கள். அதுக்கடுத்து சேவை நிறுவனங்கள், 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 10 லட்சத்திற்குள்ள சிறு சேவை நிறுவனங்கள் 10 லட்சம் to 2 கோடி. நடுத்தர சேவை நிறுவனங்கள் 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். 2 to 5 கோடி அளவில் இருக்கணும். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள். பொதுத்துறைனா அரசினுடைய பங்கு 50% அதிகமாக இருக்கணும், அப்போதான் பொதுத்துறை வங்கிகள் நம்ம சொல்கிறோம். அதற்கு கீழே வரும்போது அது தனியார் வசமாயிடும். அதை இப்போ பார்க்கலாம். அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகும். எடுத்துக்காட்டு, பாரத ஸ்டேட் வங்கி SBI சொல்றோம்ல, இந்த வங்கியில அரசு 58% பங்குகளை கொண்டுள்ளது. 58.87% அரசாங்க பங்குகளுடன் கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கியாகும். பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%க்கும் அதிகமாக இருக்கும். இதில் மாற்றங்களும் வரலாம். பொதுத்துறை வங்கிகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 1, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். பொதுத்துறை வங்கிகளை கொடுத்துருக்காங்க, SBI, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வணிக வங்கி, அலகாபாத் வங்கி மற்றும் பல இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகள் பங்குகளை விற்கும்போது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகிறது. இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கையாகும். அதுக்கடுத்ததா தனியார் துறை வங்கிகள். இதெல்லாம் தனியார் வங்கிகள், கரூர் வைசியா பேங்க், J&K பேங்க், J&K பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், HDFC, ING பேங்க், ஹிந்துஸ்தான், ICICI, YES பேங்க். இதே கொஸ்டினோட நம்ம கேட்கலாம், எது பிரைவேட் பேங்க், இது பொதுத்துறை வங்கிகள், இது வந்து தனியார் துறை வங்கிகள். நமக்கு இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதம் உள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படும் வங்கிகளாகவும் உள்ளன. 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் உள்ளன. இந்த டேட்டாஸ் வந்து கரண்ட்ல மாறும். அதுக்கடுத்ததா RBI பத்தி சில கொடுத்துருக்காங்க. வங்கிகளுக்கு பணம் வழங்குதல், சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்ய அனுமதி அளித்துள்ளது. RBI வந்து வங்கிகளுக்கு பணம் வழங்குது, சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குது. அது மட்டுமல்லாமல் பேடிஎம் போன்றவை உருவாக்கியுள்ளன. ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி மற்றும் பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி போன்றவை உருவாக்கி இருக்குது RBI. கடைசியா வங்கிகள் தேசிய மயமாக்கப்படல். சுதந்திரத்திற்கு முன்னாடி
சுதந்திரத்திற்கு முன்னாடி எல்லாமே பிரைவேட் வங்கி தான். அதை நம்ம கவர்மெண்ட்டு எடுத்து செயல்படுத்தும். அதுக்கு பேர் தான் தேசிய மயமாக்க படல். அதில் இந்திரா காந்தி அம்மையார் சில செஞ்சுருக்காங்க, பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. அறுபத்தி ஒன்பது ஜூலை 19ஆம் தேதி ஒரு 14 பேங்கை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தேசியமயமாக்கம் பண்ணாங்க. 1980 ஏப்ரல் 15 ஒரு 6 பேங்க் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. 200 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்குது. அதற்கு சில கதைகள், ஏன் பண்றாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்லாம் சில கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இந்த 6 பேங்க் வந்து நம்ம இந்தியா ஷார்ட்கட்ல படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இந்த 6 பேங்க் தானே ஈஸியா இருக்குல்ல. அதுக்கடுத்து 3வது பாட்டுல 5 ஆண்டு திட்டங்களுடைய சாதனைகள் பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்திய பொருளாதாரத்தில் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். நன்றி, வணக்கம்.